ஹலோ எவ்ரோட வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேக் டு லவ், அதாவது நம்மக்கிட்ட ரொம்ப காலமாக ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸாக இருக்கும், ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நேரில் வாங்க ப்ரோ, நம்ம என்னென்ன பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒரு அவரும் டிசைன்ஸ்லேயும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் என் மைண்டில் இருக்குது, எனக்கு கரெக்டாக ஒரு டேட்டு போடணும் அப்படின்னு. வாங்கண்ணா கடைசியில் தான் அவர் சொல்கிறாரு, அவர் இங்கே கிடையாது, அவர் வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்க அப்படின்னாரு. ஜம்மு காஷ்மீர் என்ன தமிழ் இவ்வளோ கிளியராக பேசுகிறார், என்ன ப்ரோ தமிழாக பேசுவீங்க ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு ஒன்று தான் சொல்கிறாரு. அவர் ஆக்சுவலி அவர் ஒரு ஆர்மி மேன். ஸோ இவர் டேட்டு போட்ட ரவுட். ஸோ அவர் வந்து வந்துட்டுருக்காரு. இப்போ மணி சரியாக டைம் எத்தனை? 9:49. அவர் அரவுண்டு சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்துடுவார், சென்னை சென்ட்ரல் வந்து அங்கேருந்து நம்ம ஸ்டுடியோக்கு வராரு, மெட்ரோ மூலமாக வந்து அங்கேருந்து இங்கே வருவார். ஸோ அரவுண்ட் ஒரு 10 to 10:30 ரீச் ஆகிடுவார். அண்ட் அவர் மதுரை. ஸோ இங்கே டேட்டு முடிச்சு நேராக கூடுதான் போகிறாரு, அது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. ஸோ அவருக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன், வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ப்ரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வச்சுருக்கேன். ஜம்மு காஷ்மீர்லேருந்து சென்னை வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு டாக்ஸ் சொன்னா, சரி ஓகே, ஒரு 1000s of tattoo ஸ்டுடியோவை கிராஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஏன் டேட்டு போடணும் ப்ரோ அப்படின்ற க்வெஸ்சன் வந்து எனக்கு தோணுது. ஸோ அப்புறம் வந்தோம்னா இதுக்கான ஆன்சரை பார்ப்போம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன நம்ம சீஃப் கெஸ்ட் வந்து வந்துட்டார். ஸோ ப்ரோ வந்து உங்கள் சார்பில் எங்கள் சார்பில் வெல்கம் ப்ரோ. ப்ரோ ஸோ ப்ரோ தான் ப்ரோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸா ப்ரோ, 12 இயர்ஸாக சர்வீஸில் தான் இருந்திருக்காரு. அது வந்து பெரிய மட்டமாக வாழ்த்துக்கள் தந்துட்டு இருக்கேன். அண்ட் ப்ரோ கிட்ட சில க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கேன் ப்ரோ, உங்கள் செல்ஃப் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், உங்கள் நேம் என்ன ப்ரோ? ப்ரோ நான் ஆக்சுவலி ஆர்மியில் ஒர்க் பண்ணேன் ஜம்மு. இப்போ நான் என்ன நேச்சு மதுரை உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன், பெஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் உங்கள் ஷாப் பாருங்கள் நண்பர்களே, சத்தியமான எதுவுமே சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வச்சுருக்கேன், நம்ம கேட்டே ஆகணும். ஸோ ப்ரோ இப்போ நீங்கள் ஜம்மு காஷ்மீர்லேருந்து இங்கே வந்துருக்கீங்க, நீங்கள் ட்ராவல் பண்ண மைல் தூரம் வந்துருக்கு, அதில் எவ்வளோ டேட்டு ஷாப் கிட்டத்தட்ட 1000 கடலில் நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு மொபைல் தான் ஒரு சோர்ஸ், அது மூலமாக எவ்வளோ தேடிருக்கீங்க, இங்கே தான் வந்து நீங்கள் எப்படி ப்ரோ முடிவு பண்ணீங்க, அதுதான் என்னோடய க்வெஸ்சன். நிறைய பிளேஸ் தெரிஞ்சிச்சு ப்ரோ, இந்த இந்தியாவில் எவ்வளோ பிளேஸ் தெரிஞ்சிச்சு. பட் எனக்கு நம்மளுடைய கல்ச்சர் நம்மளுடைய சென்னையில் ஒரு பெஸ்ட்டாக ஷாப்பாக எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்களும் இதை கன்ஃபார்மாக சாய்ஸ் பண்ணிட்டு நான் வாங்குறேன். ரொம்ப 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 நன்றி ப்ரோ. ஸோ இப்போ நீங்கள் டேட்டு போடலை, உங்களுக்கு இதை அவுட்புட் எப்படி வரும்னு ஏதாவது ஒரு எனக்கு உங்களுடைய ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ எனக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் தான் எனக்கு கன்ஃபார்மாக வந்திருக்கேன், நல்லா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ப்ரோ. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டுருங்க, அடுத்த என்ன நடக்க போதுன்னு புரிஞ்சுக்கணும் பார்ப்போம். கொஞ்சம் காட்டுங்க. ஸோ டைம் டு எதையும் தாங்கும் இந்தியத்தை வந்து பிரேக் பண்ணுற நொடிகள் ஆரம்பிச்சேன். ப்ரோ ஒரு சைடை ஃபீல் பண்ணுற போல இன்னும் வலிக்காது நினச்சி வந்துட்டு இப்படி இருக்கிறது. அப்புறம் வழக்கம் போல் அந்த டைலாக் தான் போக்கோ பழகிட்டோம்னு சொல்லி இருக்கீங்க. அந்த பையனை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க, உங்கள் ஆர்மி பனிஷ்மெண்ட் மாதிரி சொல்லுங்க ப்ரோ. இல்லை பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்கமாக இருக்குங்க, கொடுக்கமாக ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், அதோட கொடுக்கமாக இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்கறதுக்கு நான் செய்யறது தான், அதுவும் நான் ஒரு அன்டைமாக பண்ணுறதா ஒரு தெரியுது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இப்போ வந்து ப்ரோவோட நிலமை வந்து முதல்வர் படத்தில் வந்து ரகுவரனை இன்டர்வியூ பண்ணுற மாதிரி ஒரு சில க்வெஸ்சன் வச்சிருந்தேன், அதை ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, ஏன் வில்லேஜ் அங்கே இருக்கவங்க தான் அதிகமாக ஆர்மியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, சிட்டி சைடு இருக்கவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை இதுதான் உண்மையான ஃபேவர் க்வெஸ்சன் அப்படின்றத ஃபுல்லாக போயிட்டு கேட்டு கிட்டவங்க ப்ரோ. சிட்டியில் இருக்க கல்ச்சர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர்மி இந்த டிஃபென்ஸில் ஜாயின் பண்ண யாரும் விரும்புறது இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்க இந்த கல்ச்சர் இங்கே இருக்க ஜாப் இங்கே இருக்க செக்கில் தான் பார்க்குறாங்க.
நான் கிராமத்தில் இருக்க எங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஒரு அருமைக்காக நாட்டுக்காக வேலை செய்யணும். ஸோ அந்த உணர்வு எப்பவுமே இருக்குது கிராமத்தில் இருக்கவங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ரெசண்ட்டு கிராமத்தில் இருக்க பசங்க தான் அருமையாக மேக்ஸிமம் தேனி, கோயம்புத்தூர், மதுரை, தருமபுரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறைய பசங்க செலெக்ஷன்ஸாக வராங்க. அந்த ஈரோடு சிலர் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை கம்மி. அப்போ அந்த கொஸ்டின் அங்கே எங்களுக்கு வருது ஏன் அப்படின்னு கேட்டபோது அங்கே நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய ஜாப் ஈரோடில் ஸோ அங்கே இருக்கவங்க யாரும் அவ்வளோ லைக் பண்ணுறது இல்லை யாருமே. அது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி இந்த சிட்டியில் இருக்கவங்க அதே மாதிரி தான் இங்கே இருக்க ஜாப்ஸ் இங்கே இருக்க கல்ச்சர். சாரி சாரி ப்ரோ, குறுக்க பேசினவங்க. ஸோ அப்படியே என்ன கேட்டுங்க, எப்படியும் கமெண்ட்ல கேட்க சொல்றேன், ஸ்பேம் தான் பண்றீங்க மொத்த மெசேஜ் அப்படி. ஸோ நானே கேட்டுறேன், நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஆர்மியில இருந்தா டைப்பு போடலாமா, அதுக்கான சொல்யூஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அது அதுக்கான கொஸ்டின்ஸையும் நம்ம அப்படியே அவங்க மாட்டிங்கிறாரு பற்றி கேட்டு ப்ரோ பதில் சொல்ல போகிறது. ஆர்மியில வந்து டைப்பு போடலாமா போடாதா? ஆர்மியில டைப்பை போடலாம், லைட்ல கொஞ்சம் லிமிடேஷனோட லிமிடேஷனோட இருக்கு. லெஃப்டில் நம்ம போட்டுக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலி ப்ரோ கிட்ட பேசுனது என்னென்னா, கேட் போடலாம் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, அதுக்குன்னு சில நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அதுக்குன்னு சில குறியீடுகள் சில சைசஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்விசிபிள் பிளேசஸில் தான் இருக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதன் பிரகாரம் பண்ணால் தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபைனலி டேட்டு வந்து முடிஞ்சிச்சு. இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா டேட்டு போட்டது நான் போட்டிருந்தார், அவரும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கார், நான் நல்லா இருக்கேன். ஸோ ஏன்னா நிறுத்தி நிதானமாக போடணும், கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு ஒரு 4.5 hours தான் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா ப்ரோக்கு வந்து ரெண்டு டேட்டு போட்டிருக்கோம், பேண்ட் டேட்டு ஒன்று அண்டு ஃபிங்ஸ் பேடு. அந்த பேண்ட் டேட்டில் பார்த்தீங்கன்னா பைக்கிங் பேண்ட் டேட்டு. ஸோ அந்த மூணு ட்ரையாங்கிளுக்கும் மூணு ட்ரையாங்கிளும் ஒன்று மீன் பண்ணோம். ப்ரோ இவ்வளோ கதை சொல்லிட்டு இருந்தார், அது வந்து எதுவும் ரெண்டு மூணு பேசுகிறதா பேசிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் பேர்டு, உங்களுக்கே தெரியும் இருக்க இருக்க மறுபடியும் வந்துனே இருப்போம் அப்படின்னு. ஸோ ப்ரோ கேமராவில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ஸோ ப்ரோ கிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுருவோம், அண்டு இவ்வளோ தூரம் பயிற்சி வந்திருக்கான ஒருத்தா இல்லையா எல்லாமே போயிட்டு கேட்டுருவோம். அண்டு த நான் எடிட்டட் வீடியோ, அதாவது இந்த கிளிப்பெல்லாம் நாங்கள் எடிட்லாம் பண்ண மாட்டோம், என்ன சொல்கிறதோ அது இதை போடுறோம். டிஸ்க்ளைமர். ஓகே ப்ரோ, நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிங்கன்னா நான் மக்களுக்கு அப்படியே போஸ்ட் பண்ணுவேன். சாந்திரோசாப்பு வந்தேன், ப்ரோவோட ஒர்க்கெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, எனக்கும் பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஸோ நானும் எல்லாருக்கும் சொல்கிறதான் இந்த ஷாப் வாங்க. ஸோ ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சொல்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலி நீங்கள் வீடியோக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல, எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சிச்சா? எதிர்பார்த்தது ரொம்ப கன்ஃபார்மாக கிடைச்சிருக்கு, அதை விட எக்ஸ்ட்ராவே கிடைச்சிருக்கு, ரொம்ப ஒர்க்கெல்லாம். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ 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 ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்காரு, அந்த ப்ரோ வந்து போட்டுக்கலாம். சே சே, வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் ஏதாவது எப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து நிறைய டவுட்ஸ் கிளியர் பண்ணியிருப்போம், அதாவது ஆர்மி பர்சன் போலீஸ் பர்சன்ஸ் உங்களாம் டேட்டு போடலாமா, அதுக்கு ப்ரோக்கு ஒரு பெரிய நம்ம சார்பாக தேங்க்ஸ் சொல்லியிருப்போம், அண்ட் பெரிய சல்யூட். ஏன்னா இவங்க தான் உண்மையிலேயே நமக்கு வசதி கஷ்டப்படுறாங்க, ஓ மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் நம்மளால் முடிஞ்சிட்டு பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அண்ட் ஏதாவது நல்ல ஒரு வீடியோட சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்கள் ப்ரோ.